சொல்றேன். அந்த பொண்ணு ராசி இல்லாதவ. அத்தா சீதா இறந்துட்டாங்க. சுரேந்திரக்கும் அப்படி ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு தான் அவளை மறைச்சிட்டேன். இனி நீங்க மட்டும் இல்ல, சுரேந்திரன் என்கிட்ட வந்து கேட்டானும் அந்த பொண்ணு யாரு நான் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு இதோட இந்த மேட்ருக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. பார்த்து வச்ச பொண்ணை பத்தி அம்மா போன்ல பேசியிருக்காங்க, ஒரு சின்ன ஹிண்ட் கூட கிடைக்கலங்கறியே. செர்லா கோம்ஸ் கதை மாதிரி அவ்வளவு சஸ்பென்ஸா இருக்கு. என்ன சொன்னீங்க அங்கிள்? செர்லா கோம்ஸ் கதை மாதிரி சஸ்பென்ஸா இருக்குண்ணே. அங்கிள், நீங்க இப்ப கதைன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கிடைச்சிருக்கு. ஹிண்டா? கொட்டுப்பா, சீக்கிரம் கொட்டுப்பா. வெளியில ஏதோ சாமி ஊர்வலம் போகுதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, அந்த பொண்ணு கிட்ட இப்பவே ஒரு மேட்டர் சொல்லிடு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னங்க, நான் புது பொண்ணு, கதவை தாள் போடுங்க, மணி பத்தாச்சு, லைட் ஆஃப் பண்ணுங்க, அப்படி எல்லாம் சொல்லி என்ன கம்பல் பண்ண கூடாது. ஏன்னா எனக்கு நைட் புக்ஸ் படிக்கிற ஹேபிட் உண்டு. அதனால 12 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு கதை புக் படிச்சிருந்தா நான் தூங்கு. அச்சிச்சி, மத்தது எல்லாம் அது தெளிவா இப்பவே சொல்லிடு. ஓகே, கவலையே படாதரா. உனக்கு நைட் கதை புத்தகம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணே உனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பா. ஏன்னா அவ ஒரு நல்ல கதாசிரியை. குட் பாயிண்ட் அங்கிள். எனக்கு ரூட் கிடைச்சிருச்சு. என்ன? அந்த பொண்ணு கதை எழுதுறவே இல்லை. அதனால இந்த சிட்டியில இருக்கிற டெய்லி பத்திரிகை, வீக்லி மேகசின்ஸ், இன்னும் அத்தனை பப்ளிஷர்ஸ் கிட்டயும் போய் லேடி ரைட்டர்ஸோட லிஸ்ட் எடுத்துருவோம். அதை வச்சு அந்த பொண்ணை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல இல்ல, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன? சில பேரு சம்சாரத்து பேர்ல கதை எழுதுவாங்க, சில பேரு புனை பெயரா லேடிஸ் நேம் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ ஒரு ரைட்டர் இருந்தாங்க, ஆனா அவங்க எவ்வளோ ஊஞ்சலாட ஆரம்பிச்சு ரொம்ப காலம் ஆயிப்போச்சு. அதனால இத நான் வேற ரூட்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன். கம். சார், கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த 7 நம்பர் வீட்டில் இருக்கிற சுமதிங்கிற பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பத்திரிகை ஆபீஸோட கண்டிப்பா கடித தொடர்பு இருந்தே தீரணும். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு கதாசிரியன்னு நான் கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, நாங்க ரெண்டு பேருமே இந்த ஏரியா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. சீக்கிரமா நகையை மீட்டுக்குங்க, இல்ல நகை மூழ்கிடும் அப்படிங்கிற மார்வாடி கடை நோட்டீஸ் தான் மாசம் ஒரு முறை தவறாம அந்த பொண்ணு பேருக்கு வரும். ஒரு தடவை மட்டும் இல்ல, ரெண்டு தடவை இல்ல, மாசம் 3 ட்ரிப் கூட வரும். ஏங்க, அவ ரொம்ப ஏழப்பட்ட பொண்ணாச்சே, அவ்வளவு நகை எப்படி அடமானம் வைக்க முடியும்? ஐயோ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அவங்க அப்பா ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தவரு. என்ன அங்கு என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல சுரேந்தர், நீ உள்ள போ. ஏப்பா, அங்கிளோட திங்ஸ் எல்லாம் ஏன் இப்படி செதறி கிடக்குது? சுரேந்தர், இனிமே அந்த ஆள் அங்கிள் மென்ஷன் பண்ணலாம். சுரேந்தர், நீ உள்ள போ, நான் ஊருக்கு போறேன். இருங்க, சொல்லுங்கப்பா என்ன நடந்தது? நான் சொல்றேன் மாப்பிள, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தகவல் கிடைச்சது, அந்த ஆள் போதை மருந்து கடத்தி போலீஸ்ல சிக்கி 3 வருஷம் கம்பி அணி கைதியா இருந்துட்டு பத்தா ரிலீஸ் ஆயிருக்காரு. டாடி, கொஞ்சம் இப்படி வாங்க. ப்ளீஸ் டாடி, வாங்க. டாடி, அங்கிள் கிட்ட சாரி சொல்லுங்க. சுரேந்தர், என்ன அர்த்தம் இல்லாம இருங்க. அங்கிள் சொல்லுங்க. நெவர். ஓகே, இவரை கைதின்னு சொல்றேங்க. இல்ல, இவர் கைதியா உள்ள போகாம இருந்தா உங்க பையன் நான் கைதியா உள்ள போயிருப்பேன். நான் காலேஜ் ஹோஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்தப்போ என்னோட ரூம்மேட்ஸ் 3 பேர்ல ஒருத்தன் போதைப்பொருள் கடத்துறவங்க கூட கனெக்ஷன்ல இருந்தா. இங்க யாருக்குமே தெரியாது. ஒரு தடவை போலீஸ் வந்து ரூம் செக் பண்ணி போதைப் பொருள் எடுத்தாங்க. கனெக்ஷன்ல இருந்தா தப்பிச்சிட்டான். ஆனா நாங்க 3 பேரும் அரெஸ்ட் ஆக வேண்டிய நேரத்துல அங்க ஸ்டோர் கீப்பரா இருந்த அங்கிள் தான் ஒருத்தன் பண்ண தப்புக்கு உங்க 3 பேரோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆக கூடாதுன்னு சொல்லி வழியை ஏத்துட்டு வேலையும் போய் ஜெயிலுக்கு போனாரு. அப்ப நான் இவர்கிட்ட நீங்க வெளியே வரும்போது உங்க ஃபியூச்சருக்கு நான் பொறுப்புன்னு வார்த்தை கொடுத்து இங்க வர சொல்லியிருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ஏன் ஃபியூச்சருக்காக மில்லுக்கார பொண்ணு விஷயத்துல தப்பு நடந்துடக்கூடாதுன்னு அவரோட டவுட்ஸ் அப்பப்ப கேட்டிருந்தாரு. அது பிடிக்காத நீங்க இவர் கைதிங்கிற காரணம் கிடைச்ச உடனே வீட்டை விட்டு துரத்த முடிவு பண்ணிட்டீங்க. அதனாலதான் நான் சொல்லி கூட நீங்க சாரி கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல இல்ல சுரேந்தர், நான் விடுங்க. அங்கிள் இந்த வீட்டுல இருந்தா நான் இருப்பேன், இல்லைன்னா நானும் கிளம்புறேன். சுரேந்தர் விடுங்க. அங்கிள் அப்பா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கூப்பிடட்டும், அப்ப வரலாம். சுரேந்தர் அவசரப்படாத, வாங்க. சுரேந்தர், சுரேந்தர், இவன் குடிலிருந்து விடுபடுவான் பார்த்தா குடும்பத்திலிருந்து விடுபட்டுவான் போல இருக்க. படிக்கிற காலத்துல இவன் பண்ண சேஷ்டே இருக்கே, அதுல உன்ன உதாரணமா சொல்றேன், கேட்டுக்கோ. சரிம்மா, நீ சொன்ன விஷயத்தை அப்படியே போய் நான் சுரேந்திரா அவங்க அப்பா கிட்ட சொல்றேன். கண்டிப்பா சுரேந்திரா அதை நம்புவார். 100% இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா ஒண்ணு, அந்த கல்யாணத்துக்கு முன்னால உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீ சம்மதம் சொல்லு. என்ன யோசிக்கிறேன்? முதல் சுரேந்தர் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்பா, அப்புறம் என் கல்யாணத்தை வச்சுக்கோ. ஏன், அந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீ எதுக்காக டைம் எடுத்துக்கணும்?
நானா சுரேந்திர பத்தி நினைக்கலனாலும் அவரை பத்தின நினைப்ப அவங்க அம்மா என் மனசுல விதைச்சு விட்டாங்க. இன்னொரு பொண்ணு கழுத்துல சுரேந்தர் கையால தாலி ஏறும்போது அவரை பத்தின நினைப்பு என் மனசுல தானா இறங்கிடும். அதுக்காக தான் அவர் கல்யாணம் முதல் முடிட்டோன்னு. காலேஜ்ல யாரோ ஒரு பொண்ணு கிட்ட இப்படி வம்பு பண்ணத உன்கிட்ட சொன்னா நீ திட்டுவேன்னு நான் அம்மா கிட்ட மட்டும் தான் பர்சனலா இந்த மேட்டர் சொல்லியிருந்தேன். இதே அந்த மில்லுக்கார பொண்ணு உன்கிட்ட சொல்லியிருக்கானா கண்டிப்பா அம்மா மூலமா தான் அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கணும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இது இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன விஷயம் பூர்ணம், இது வெறும் ஃபாஸ்ட் போலிங் தான், ஸ்பின் இனிமே தான் இருக்கு, சொல்லட்டுங்க. ஒண்ணு இல்லப்பா, அந்த மில்லுக்கார பொண்ணு அம்மாவோட பேசும்போது சொல்லியிருக்கா அவ ஏதோ கதை எழுத ரைட்டர். டாடி இது பாத்தீங்களா ஸ்பின்னோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு? 100% இல்ல 110% அம்மா பார்த்தப்ப அந்த மில்லுக்கார பொண்ணு தான். என்ன அங்கிள், ஏன் நீங்க மட்டும் இன்னும் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இத இத அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவர் டவுட்ல இருந்தா கிளீன் போல்ட் ஆகி போச்சே. டாடி உடனடியா கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ். உங்க பையன் என் பொண்ணையே கட்டிக்குவா, கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டாவது தடவையா கூப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா ரெண்டாவது தடவையும் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இவர் போய் சேர்ந்துருவார். சேச்சே, இந்த வாட்டி எந்த குழப்பமும் இருக்காதுங்க. ஏமா என்ன அவதி! நல்ல வேலைப்பா, சுமதி குறுக்க வந்ததுனால பிரேக் அடிச்சேன். இல்ல இந்த லாரிக்கான தாறுமாறா போன ஸ்பீட பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் அடிச்சு க்ளோஸ் பண்ணிருப்பா. கரெக்ட்பா, சுமதியோட ராசியால நம்ம ரெண்டு பேரும் உயிர் பொழிச்சோம். தேங்க் யூ சுமதி. என்ன கலை? அவங்க யாருன்னு தெரியலமா, நம்ம வீட்ல யாரா இருக்காங்கன்னு கேட்டாங்க. நீங்க யாருன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. சரி கொஞ்சம் இருங்க, வீட்டு வேலைக்கார பொண்ணு சுமதி இருக்காங்க, கூப்பிட்டு வர்றேன்னு சொன்னேன். ஓ, எஜமானி அம்மா கூப்பிடுறாங்க. எஜமானி அம்மாவா? ஆமா, சுரேந்தர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா அப்பயும் உங்களுக்கு எஜமானி அம்மா தானே? நீங்கதான் வேலைக்கார பொண்ணு சுமதியா? ஆமாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பணவரையில பாக்குறதுதான் த்ரில்லுன்னு அவர் என்ன பார்க்க வரலையா, அதே த்ரில் எனக்கும் இருக்கட்டும் தான். நானும் அவரை பார்க்க வரல. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரே தொல்லுங்க, அவரை பார்க்கணும்னு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள கூட்டிட்டு போய் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைங்க, நான் இங்கே இருக்கேன். ஐயோ, நான் நைட் தான் வருவேன்னு சொல்லிட்டு இப்பதான் வெளியில கிளம்பி போனாரு. அடடா, இப்ப என்னடி பண்றது? வீட்டை தான் பாத்துட்டீங்கல்ல, நாளைக்கு திரும்பி வந்து பாருங்க. நான் போயிட்டு வர சுமதி. இருங்க, உள்ள வாங்க, ஏதாவது குடிச்சிட்டு போலாம் வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சாமிக்கு எழுதுற லெட்டர் இங்கதான் எழுதணும். அம்மா, சாமிக்கு எழுதுறீங்க, சரி, போஸ்ட் பண்றதுக்கு என்ன எழுதுவீங்க? கிண்டலா? இத பாத்தியா, நான் சாமி கிட்ட கேக்குற கோரிக்கையெல்லாம் இந்த மாதிரி ஒரு லெட்டரா எழுதி இந்த ராமாயண புக்குள்ள வச்சிருவேன். அது நிறைவேறினதும் இதுல சொல்லிடுவேன். இது என்னோட ஹேபிட். தெய்வமான ஸ்ரீராமருக்கு என் விருப்பப்படி சுமதியே எனக்கு மருமகளா வர நீ அருள் புரியணும். Thank you.
திருவேற்காடு கருமாரி அம்மனாலே எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. இதோ பிரஸ்ல இருந்து பத்திரிக்கை வந்த உடனே முதல் வேலையா கோயிலுக்கு போயிட்டு உங்க பையன் பேர்ல என் பொண்ணு பேர்ல எல்லா பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு முதல் பத்திரிக்கையை உங்களுக்கு வைக்கலான்னு வந்திருக்கேன். ரெண்டாவது தடவையும் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இவர் போய் சேர்ந்துருவார்.